நிறைய பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, புரிஞ்சா? நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நீங்க ட்ரைனிங் கொடுக்குறது மெடிக்கல் பிரச்சனை. ஏன் மெடிக்கல் பிரச்சனையை பத்தி சொல்றோம்னா, அந்தந்த ஹெட்டுக்கிட்ட நீங்க கேட்காம கோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இஷ்யூவை சந்திக்க வேண்டியது, நிறைய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது. அதனால அங்கிங்க பிரான்ச்சோட ஹெட்டுக்கு இல்லாம நீனா ஃபோக்கஸ் பண்ணி யாருமே ஆர்டர் நீனா கையில் எடுக்காது, தயவு செஞ்சு சொல்லுங்க, புரிஞ்சா? ஏன் கையில் எடுக்காது அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தெரியும்னா நீங்க எதிர்ப்பு ஆளே கிடையாது. இங்க பொறுத்தளவுக்கு டீம் உறுப்பினாலே ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணும். அப்போ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த ஹெட் வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு எனக்கு உள்ள டீலிங் உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? சப்போர்ட் பண்ற ட்ரைனர்ஸ். அப்ப எங்களுக்கு உள்ள மெடிக்கல் இஷ்யூவா அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ அது எங்களுக்கு தான் ஷேரிங்ல இருக்குமே தவிர உங்களுக்கு அப்டேட் பண்ண மாட்டாங்க. இவருக்கு ஏன் எந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நீ வந்து ஒருவேளை ட்ரைனர்கிட்ட கேட்டா அப்படி, ஆனா மெடிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் நாங்க ஷேர் பண்ண மாட்டோம், புரிஞ்சா? அவரோட பர்சனல் ப்ராப்ளத்தை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டோம். அப்போ அந்த பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு, 60 days கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாடிக்கு என்ன மெட்டபாலிசம் இருக்கு, அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன ஃபுட் கொடுத்துட்டுணும்னு சொல்லிட்டு எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குமே தவிர அது உங்களுக்கு தெரியாது, புரிஞ்சா? அதே மாதிரி அந்தந்த ட்ரைனர், இப்போ நீங்கள் உல்ஃபை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, ரேரான கேஸ் வருதுன்னா அவங்களுக்கு உடனே எனக்கு கால் பண்ணி கேட்கணும், நீங்களாம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம், புரிஞ்சா? அந்த ஒரு நம்ம பிரான்ச்சில் ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகுதுனாலும் நம்ம தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணுவோம், ஓகேவா? உடம்பை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு வராங்களே தவிர உடம்பை நாஸ்தி பண்ணி அடிப்படை, புரிஞ்சா? ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவங்க வந்து அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜிம்முக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம சரி பண்ணி அனுப்புறதுல தான் நம்ம என்ன வருதோ அதை பார்க்கணுமே தவிர நீங்களாம் முடிவு எடுத்து நீங்களாம் பண்ணி நாளைக்கு அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா அது ஷார்ட் அவுட் நான் தான் பொறுப்பாரு, புரிஞ்சா? அதனால தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி அந்த ஹெட் ட்ரைனர் என்னவோ அதை சொல்றதை கேளு, இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் உனக்கு கேட்க விருப்பம் இல்லையா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு, புரிஞ்சா? எதுவாக இருந்தாலும் என்னைய கேட்காம நீ எதுவும் மூவ் பண்ணாரு, புரிஞ்சா? அதே மாதிரி உன்னோட டைமிங் முடிகிற வரைக்கும் ஒரு கிளைண்ட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கு. சாப்பிட போனா ஒருத்தர் சொல்லி ஒரு கிளைண்ட வந்து அனாதையா விட்டுட்டு போகாது, தயவு செஞ்சு, புரிஞ்சா? இது வந்து என்னோட வந்து ஆர்ட் மாதிரி வச்சிருக்கு, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள கிடக்குறேன்னா சும்மா கிடக்கல, புரிஞ்சா? இது பிடிச்ச தொழில்னாலதான் இருக்கேன், ஏன் பிடிச்ச தொழிலுக்குள்ள நீ வந்து ஏனோ தானோ பண்ண அப்படின்னு சொன்னா அது என் முன்னாடி யாருமே பண்ணக்கூடாது. மொத விஷயம், ஒரு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிளைண்ட் அப்படியே அனாதையா விட்டுட்டு நீ போய் அடுத்த வேலையை பார்த்துருந்து அப்படி யாருமே பார்க்கக்கூடாது. ஒன்று நீ மாறுற அப்படின்னா இன்னொரு ட்ரைனருக்கு அப்டேட் பண்ணிட்டு மாறணும், அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே உள்ள ஹெட் ட்ரைனருக்கு நீ அப்டேட் பண்ணாமல் அந்த கிளைண்டை விட்டுட்டு நீ வெளியே போகணும், புரிஞ்சா? அதே மாதிரி வந்து பிடி கிளைண்ட்டுக்கு தான் நான் கவுண்ட் கொடுப்பேன், நார்மல் கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இங்கே பொறுத்த அளவுக்கு பிடி வேற நார்மல் கிளைண்ட் வேறன்னு நம்ம சூஸ் பண்ணது கிடையாது, ஓகேவா? பிடிக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்குறோம், நார்மல் கிளைண்ட்டுக்கு அவர் சாப்பிட்றதுக்கு தேவையானதை கொடுக்குறோம். இதில் கவுண்ட் எந்த விதத்துலையும் கம்மியாக இருக்கான், கவுண்ட் எங்கேயாச்சும் கம்மியாக இருக்கான் அப்படி மட்டும் முதல்ல முடிவு எடுத்துக்கணும். ஏன் நான் வந்து பிடி கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் நான் கவுண்ட் கொடுப்பேன், நார்மல் கிளைண்ட்ல வந்து நான் வந்து கவுண்ட் கொடுக்க மாட்டேன், அவரே செஞ்சுக்குவாரு அப்படின்னு நம்மளோட பிரான்ச்சஸ்ல என்றைக்குமே அது இருக்கக்கூடாது. நம்மளோட பிரான்ச்சஸ்ல என்றைக்குமே சரி பிடி கிளைண்டாக இருந்தாலும் நார்மல் கிளைண்டாக இருந்தாலும் 60 days இருந்தாலும் மெத்தட்ஸ் தான் மாறி வருமே தவிர கவுண்டிங் எந்த விதத்துலயும் மாறக்கூடாது, மோட்டிவேஷன் எந்த விதத்துலயுமே மாறக்கூடாது, புரிஞ்சா? மெத்தட் ஏன் மாறுதுன்னா அவன் தேவையான அளவு நார்மல் கிளைண்ட்டுக்கு அவன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். பிடி கிளைண்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஒரு புஷிங் இருக்கும், அதுக்கு தான் பே பண்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொடுத்தாங்க 60 days வந்து ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம கொடுத்து அவருக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் காட்டுறதுக்கோசரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுதான் மெத்தட் மாறுமே தவிர கவுண்ட் எங்கேயாச்சும் பக்கத்தில் நின்று நான் கோச் பண்ண மாட்டேன் இது அவரே பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அனாதையை விட்டுட்டு போய் ஓரமாக உட்காதுறேன். கிளைண்ட்ஸை வந்து நீ கிளைண்ட் இருக்கும்போது உன்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல அந்த இடத்துல வேற ஆளை மாற்றி விட்டு நீ போய் வெளியில் ரெஸ்ட் எடு. கிளைண்ட் முன்னாடி போய் நீ உட்காந்த அப்படின்னு சொன்னோம்னா கிளைண்ட்டுக்கு அவருக்கும் அப்போ என்ன ஆகும்னா மற்ற ஜிம்மும் இவங்களும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிடுவாங்க, புரிஞ்சா? அப்போ உனக்கு ரெஸ்ட் எடுக்க விருப்பம் இருந்தது அப்படின்னா ஜிம்மு உண்டான டயத்துல நீ ஜிம்முக்குள்ள உட்கார வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்கியா உட்காந்து கோச் பண்றது அது வேற, புரிஞ்சா? உன்னால முடியலைங்கிறப்போ ஒரு செவத்துல சாஞ்சுக்கிற ஒரு மிஷின்ல சாஞ்சுக்கிற அது வேற, புரிஞ்சா? அதே வந்து நீ போய் உட்காந்துக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு அவரு முன்னாடி வந்து உட்காந்து பண்ணு ஒன்னு ரெண்டு அப்படின்னு போகும்போது அது ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து நீ கொடுக்குற அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆர்டருக்கு முதல்ல வந்து அந்த கிளைண்ட்டுக்கு முதல்ல வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரான்னு கே முதல்ல புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சா? நீ வந்து ஆர்டர் கொடுக்கறது வந்து எப்படி இருக்கும்னா அவரை மோட்டிவேட் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கணும்,
நீ அந்த இடத்துல வந்து பெரியான மாதிரி நம்ம காட்டிக்கிறது, மற்றபடி வந்து அவர் வந்து அந்த இடத்துல இது நாங்கள் சொல்றதா சட்டம் அப்படின்னு கிடையாது. புரிஞ்சா? அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அவர் முன்னாடி சேரை போட்டு உட்கார, நீ கோச் பண்றதுன்னா, இப்ப நான் உனக்கு கோச் பண்றேன், நீ உட்கார்ந்து இல்லை நீ பண்ண அப்படின்னு சொன்னா அது ஆர்டர், அது வந்து அநாகரிகம். புரிஞ்சா? நீ சைட்ல நிக்கிற, சைட்ல உட்காந்துருக்கிறதுன்னா கூட ஒரு ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணுங்க. அவர் முன்னாடியே உட்காந்துட்டு நீ பண்ண அப்படிங்கிறப்போ அவர் நின்றுகிட்டு பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது மாறி போகும், கம்ப்ளைண்ட்ஸா மாறும். அந்த மாதிரி யாருமே நீ உட்காந்துட்டு கோச் பண்ணாது. உனக்கு உன்னால முடியலன்னு சொன்னா, நானே பார்த்தோம்னா என்னால முடியல அப்படின்னா ஏதோ ஒரு மிஷின்ல சாஞ்சுக்கிட்டு கோச் பண்ணும். புரிஞ்சா? அது கவுண்ட். ஏன்னா கொடுத்து கொடுத்து நம்மளும் தொண்டை தண்ணி ஆயிடுக்கும், கத்தி கத்தி நம்மளுக்கு இதாயிடும். புரிஞ்சா? அதனால சாஞ்சுக்கிறது, தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் வந்து அது வேற. புரிஞ்சா? உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு கிளைண்ட்டை பார்க்குறோமா, பர்ஃபெக்டா பாருங்க, பர்ஃபெக்டா கோச் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. புரிஞ்சா? கவுண்டுங்கிறது மோட்டிவேட்டா இருக்கணும். நீ தூங்க விட்டுறக்கூடாது. கவுண்ட பண்ணுங்க அப்படிங்கிறத மோட்டிவேஷன்ல தான் கொடுக்கணுமே தவிர உன்னோட கவுண்ட்ல தான் மோட்டிவேட் ஆகணும். புரிஞ்சா? அதே மாதிரி மரியாதை எந்த விதத்துலையும் குறைக்காது. ஓகேங்களா? மரியாதை அப்படிங்கிறதுப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட கூப்பிடுறது இதெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. முதல் விஷயம், அவர் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா நேரம் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் உங்க அவருக்கு வேற ட்ரைனர் மாத்தணுமா நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நான் பார்த்துக்குவேன். ஓகேவா? அவருக்கு பிடிக்கல, உனக்கு ட்ரைனிங் கொடுக்க அவருக்கு பிடிக்கலன்னா நேரம் எனக்கு தான் அப்டேட் ஆகணுமே தவிர வெஞ்சன்ஸ் யாருக்கிட்டையுமே போயிட்டு இவருக்கு இந்த மாதிரி இனிமேல் ஜிம்மிட்டே வரவிடாம வச்சிடணும் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்கக்கூடாது. புரிஞ்சா? உங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து அந்தந்த ட்ரைனருக்கு, ஹெட் ட்ரைனருக்கு தெரியும் அவருக்கு நம்ம கண்டிப்பாக யாருக்கு யாரை கொடுக்கணும்னு தெரியும். பட் அப்படி இருந்தாலும் உனக்கு கொடுக்க பிடிக்கலாட்டா நேரம் அப்டேட் பண்ணி. புரிஞ்சா? விருப்பம் இல்லாமல் கவுண்ட் யாருக்குமே கொடுக்காதீங்க, தயவு செய்து. ஓகேவா? அதனால இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். எல்லாருக்கும் அகைன்ஸ்டா நம்ம இருக்கும். அப்ப அகைன்ஸ்டா இருக்கும்போது நேரடியா வந்து ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பா நம்மளை பெரிய அளவுக்கு இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க. புரிஞ்சா? அதனால நீங்க பர்ஃபெக்டா இருக்கும்போது தான் நான் அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சா? நீங்களாம் முடிவெடுத்து எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்காது. புரிஞ்சா? பேரு ஜிம்மோட பேருக்கு மட்டும் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ஜிம்முக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா எனக்கு வந்த மாதிரி தான். அப்போ எந்த விதத்துலயும் அது குறைக்காது. நம்ம குவாலிட்டிங்கிறது எப்போதுமே தனியா இருக்கும். நாங்க இப்படி தான், ஓகேவா? அது வேற, ஓகேவா? ஆனா அந்த விதத்துல இருந்து மாறி போகக்கூடாது. ஒரு ட்ராக்கை நம்ம செட் பண்ணிட்டோம், எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்கு. யாருமே ட்ரைனிங் வந்து ட்ரைனரோட கைண்ட்னஸ் இல்லாம பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம செட் பண்ணியாச்சு. இங்க போனா எல்லாருமே ட்ரைனர் பக்கத்துல நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு மார்க்க கொண்டு வந்துட்டோம். அதை அப்படியே காப்பாத்தி கொண்டு போகும், ஓகேவா? அந்த விதத்துல இருந்து நீங்க மிஸ் ஆகி வெளியே போகக்கூடாது. உன்னால முடியல சாப்பாட்டுக்கு போறியா, அப்டேட் பண்ணிட்டு மாத்தி விட்டு நீ தாராளமா போ. ஏ எத்தனை மணிக்கு போற, ஏ எத்தனை மணிக்கு வர, யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா ஸோ போகும்போது கிளைண்ட் அனாதையை விட்டுட்டு போவார். ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே. புரிஞ்சா? அதே மாதிரி டைமிங்க்கு உள்ள வா, ஓகேவா? நிறைய பேர் டைமிங்க்கு உள்ள வர்றதே இல்லை. டைமும் உள்ள வந்துட்டு நீங்க டேக் ஓவர் எடுத்துக்கோங்க. டேக் ஓவர் எடுத்து கரெக்டா வந்து முன்னாடி அசம்பிள் பண்ணுங்க. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இது இதை கொடுன்னு சொல்லி சர்வே பண்ணுங்க. சர்வே பண்ணும்போது ஆர்டரா கொடுங்க. புரிஞ்சுதா? ட்ரைனர்ஸ் எப்படி பண்ணவை, அப்ப போனவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருங்க, ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு தான் அடுத்த லெவல் இது கொண்டு போக முடியும், ஓகேவா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நோக்கத்துல இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, என்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நோக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்கிட்ட வந்து கேளு, ஓகேவா? இதை மாஸ்டர் வந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசுக்குள்ள வச்சுட்டு நீ என்கிட்ட இருக்கிற அப்படின்னா ஏதோ ஒரு யூசேஜுக்கோசரம் இருக்கிறேன்னா இந்த ஜிம் கண்டிப்பா உனக்கு செத்தாரு. புரிஞ்சா? உன் வேலையை நீ கரெக்டா என் முன்னாடி மட்டும் நீ நடிக்கிற மாதிரி வேலை செஞ்ச அப்படின்னா ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் மத்தமா கோச் மாதிரி பார்த்த உடனே உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். புரிஞ்சா? ஒரு டைம் இல்லை, ரெண்டு டைம் இல்லை, நீ என்ன பண்றேன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தினால இவர்கிட்ட இருப்போம் நம்மளை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு மட்டும் செய்யாது. அப்படி நினைச்சு ஏதாச்சும் ஒரு ட்ரைனர் டிஷர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது. உனக்கு என்ன தேவையோ என்னால முடிய முடியாதுன்னு ஆரம்பத்திலே கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நீ அடுத்த முடிவு எடுத்து. புரிஞ்சா? ஏன்னா உள்ள ஆரம்பத்திலே நீ உள்ள வர்ற நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா மாஸ்டர் வந்து என்னை பயங்கரமா ரெடி பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனா அப்படின்னு சொன்னா இந்த இடம் அது கிடையாது, ஓகேவா? விசுவாசிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ. அப்படி இருக்கிற ஒருத்தரை தான் நாங்கள் எப்போதுமே வந்து ரெடி பண்ணோம்னா ஒரு லிமிட்டை தாண்டி ரெடி பண்ணுவோம். அது விசுவாசின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். புரிஞ்சுதா? நடிக்கிறவன் யாரும் லாங் டைம் என் கூட வரமாட்டான். புரிஞ்சா? ஆனால் அவங்கள லாங் டைமாக இருக்கிறவன் நாங்கள் வேற மாதிரி ரெடிக்கும். அது காரணம் என்னன்னா லாங் டைமாக ஒருத்தரனால வந்து நடிச்சுட்டே இருக்க முடியும். புரிஞ்சா? அதனால ஏதாச்சும் உனக்கு தேவை அப்படின்னா ஓப்பனாக வந்து கேட்டுட்டு உன்னால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. இல்லை அப்படி சொன்னால் இல்லைப்பா தம்பி இதால் என்னால் இவ்வளோ தான் முடியும், இல்லை இவ்வளோ டைம் எடுக்கணும், ஓப்பனாக நான் ஓப்பனாகவே பேசியிருப்பேன், அடுத்த முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். புரிஞ்சா? அதே மாதிரி கொடுக்கும்போது
மோட்டிவேஷனாக கொடுங்க. உனக்கு உடம்பு சரியில்லாட்டா கூட ஓப்பனாக சொல்லிவிட்டு அப்படியே ஓரமாக போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? சப்போர்ட் ஆல்டர்னேட் மாற்றி விட்டுட்டு நீ போய் ரெஸ்ட் எடுங்க. புரிஞ்சா? முடியாமல் கஷ்டப்பட்டு சொல்லாது. ஓகேவா? சரி, போகலாம்.